மக்களே இப்ப எங்க இருக்கோம் அப்படினு பாத்துக்கிட்டீங்கனா டடன் 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 எஸ் நாங்க ஆலப்பே வந்திருக்கோம் சோ இப்பதான் ரீச் ஆயிருக்கோம் நாங்க வந்து அதிரப்பள்ளியில இருந்து டைரக்டா ஒரு வான்லயே புக் பண்ணி இப்போ வந்து நாங்க ஆலப்பே வந்திருக்கோம் சோ போட் ஹவுஸ் நான் முன்னாடி இருந்திருக்கேன் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இதோட தேர்ட் டைம் ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது எப்பவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபுட்டும் சரி எல்லாமே சரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கேயும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்டையர் பிளேஸ் காட்டுறேன் போட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அண்ட் பிஃபோர் தேட் என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வில் சி அதர் போட்டுக்குள்ளே ஏறியிருக்கோம் நாங்கள் ஸோ லகேஜ்லாம் வச்சுட்டு போட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கோம் பெரிய போட்டு அப்படிங்கிறதுனால நிறைய டைம் எடுக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு பொரியல் வச்சிருக்காங்க என்னடா மீனை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் எட்டி பார்த்தா அங்க நம்மளுடைய செஃப் நம்மளுக்காக சும்மா அழகா கறிமீனை வறுத்துட்டு இருந்தாரு பார்க்கவே செம்மையா இருந்துச்சு இங்கே நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக போட் ஓன் பண்ணுறாங்க மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பேங்க்ஸு எல்லா இடத்துக்கும் இவங்க போட் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் எப்படி பஸ்ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எல்லோரும் போட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஓணம் டைம்ல போட் ரேஸ்லாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் இங்க தான் நடத்துறாங்க இதெல்லாம் நம்ம போட் குடுத்துட்டாங்க பாத்துக்கோங்க இப்போ போட் ஹால்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் கடைலாம் இருக்குது ஸோ அங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கிராப் கிடைக்கும் அதே மாதிரி ஷ்ரிம்ப்பு பெரிய பெரிய மீன் எல்லாமே சும்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ இது வந்து நான் கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கறி மீன் பெரிய மீன் இருந்துச்சு தூக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் செம வெயிட்டாக இருந்துச்சு தூக்கவே முடியல இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைவா கிராப் இருக்கு அதாவது அந்த உயிரோட இருக்கிற கிராப் அப்படியே கொடுப்பாங்க நம்மளுக்கு ஸோ நாங்க இதை வாங்கினோம் அண்ட் எங்களுக்கு இது நைட் வந்து சமைச்சு கொடுத்தாங்க எங்களை மாதிரியே இங்க நிறைய போட்ஸ் எல்லாம் ஹால்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் நைட்டுக்காக மீன் கிராப் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு சம்ம வியூ ஆக்சுவலி இப்போதான் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு கிளைமேட்டே ஆக்சுவலி இந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன் ஸோ மொத்தம் நாங்கள் 10 பேர் இருக்கோம் அப்படிங்கிறதுனால
ஃபோர் ரூம்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூம் வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமிடாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெஸ்ட் ரூம். இட்ஸ் அ ப்ரிட்டி டீசென்ட் பிளேஸ், நம்ம பட்ஜெட்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட், இது மாதிரி நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி மாதிரி வேணும்னாலும் இங்கே கண்டிப்பாக இருக்குது. பட் நாங்கள் வந்துட்டு வி வாண்டட் திஸ் ட்ரிப் டு பி இன் டு யூனோ தட் கம்ஸ் இன் ஆர் பட்ஜெட். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த போட் சூஸ் பண்ணியிருக்கோம். வேறு லெவலில் வியூ ஆக்சுவலி. ஒன் திங் ஐ நோட்டீஸ் வாஸ் இந்த தேர்ட் ரூம் ஃபோர்த் ரூம் போக போக எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன், அதாவது மோட்டர் சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டூ ரூம்ஸில் பெருசாக ஃபீல் ஆகல. பட் ஆஸ் ஐ கோயிங் இன்னும் போக போக பின்னாடி போக போக அந்த மோட்டர் சவுண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் மேபி நைட்டு ஸ்டாப் பண்ணுறதுனால தூங்கவும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும், இட்ஸ் ரியலி லவுட் இந்த பின்னாடி. நம்மளுக்காக நம்மளோட மாஸ்டர் ரொம்ப ஸ்பெஷலா ஒரு ஸ்குவிட் கறி செஞ்சுட்டு இருக்காரு. சோ டின்னருக்கு ஒரு வேட்டை இருக்கு. சோ இதுதான் நம்மளோட ரூம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சீட்டிங் ஏரியா இருக்கு. சோ இதே மாதிரி மேலேயே ஒரு சிட்டிங் ஏரியா இருக்கு, அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுன்றது மட்டும் என்னால் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும். ஏன்னா கிளைமேட்டும் இப்போ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பீஸியாகிட்டு வருது. ஏன்னா மத்தியானம்லாம் செம்ம ஹாட்டாக இருந்துச்சு, தாங்கவே முடியலை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெட்டிங் லைக் அப்படியே கொஞ்சம் சன் போக 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 இட்ஸ் சூப்பராக இருக்குது. ஈவினிங் தான் பெஸ்ட் டைம் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் 5:30 மேலே ஆக்சுவலி போட்ஸ்லாம் வந்து போரம் கட்டி வச்சுருவாங்க. இட் வோன்ட் பி இன் த வாட்டர், லைக் ஆஸ் இன் ரைடிங் இருக்காது, பட் போகிறமா இருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். போட், அதாவது அவங்க எங்களை ஓட்ட விட்டாங்க, போட்டை ஓட்ட விட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இங்கே அங்கங்கே நீங்கள் வந்துட்டு இந்த லைவாக கிராபோ இல்லை ஃபிஷ்ஷோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற பீப்புளெலாம் உண்மையாகவே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. லைக் பெரிய பெரிய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தேர் ஓனிங் தேர் ஓன் போட். ஸோ போட்லலாம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரோட்ஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்போவுமே 24/7 அவங்களுக்குலாம் ஒரு வியூ இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா பழம்பொரி. நம்ம ஊர் வாழைக்காய் வஜ்ஜி மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு செய்வாங்க, அதாவது நேந்திரங்காய் வாழைப்பழம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு செய்வாங்க. போட் வந்து பார்த்திங்கன்னா ஹால்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5:30 ஆகிறதுக்கப்புறம் போட் எதுவும் மூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஹால்ட் பண்ண பிளேஸ் அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கோம். இங்கே ஹால்ட் பண்ண பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு முன்னாடி வந்து இந்த உஜாலா டப்பா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது வச்சா நாயெல்லாம் உள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இந்த ஃபேக்ட் எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறேன்.
ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஹால் பண்ண பிளேஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அந்த நெல்லோட அந்த ஸ்மெல் வருது, அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் அண்ட் ரெவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு இது வந்து பக்காவான பிளேஸு. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16,000 ஒரு பட்ஜெட் இருக்கு. அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் 10 people. எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு, வித் 4 different பெட்ரூம்ஸ் அண்ட் ஆல்சோ சிட்டிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா கீழேயும் இருக்கு மேலேயும் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா மேலே தான் ரொம்ப ப்ரீஸியாக இருக்கு, ஸோ எல்லாரும் அங்கே தான் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்கு, அது ஒன்று தான் நான் வந்து பார்த்தேன். ஏன்னா வந்து இங்கே நிறைய ஏர் கண்டிஷன் போட்ஸும் இருக்கு, ரெண்டே ரெண்டு பேர் இருக்கணும்னாலும் பியூட்டிஃபுல் ஹனிமூன் போட்ஸும் இருக்கு, அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கான போட்டும் இருக்கு, கல்லும் இருக்கு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆன் த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பட்ஜெட்டுக்கு நாங்கள் வந்து இந்த போட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கு, இல்லை எங்களுக்கு வந்து இந்த ஹியூமிட் கிளைமேட்லாம் அவ்வளோ ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ ஹையர் பட்ஜெட் போட். ஸோ வேர் என் என்டையர் பிளேஸ் வில் பி ஏர் கண்டிஷன். பட் இன்னொரு சைடில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா எனிவே நம்ம வந்து நிறைய வெளியில் வந்து அந்த வாட்டரையும் அந்த ஏரையும் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிளேஸில் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து ஏர் கண்டிஷன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. பட் ஓவரால் இந்த பிளேஸ் வந்து செம்ம ஒர்த்து. யூ கேன் கெட் அதர் பிளேசஸ் ஆல்சோ. சானிடைசேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் ஓகே, செம்ம கிளீனாக இருக்குது, சான்ஸே இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ரொம்ப அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னால் இந்த பிளேஸ் சொல்ல முடியும். இந்த பிளேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஐ எம் கோயிங் டு லீவ் இட் தேர், ஸோ தட் நீங்கள் வந்து அதை அந்த பிளேஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேஸில் நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்க இல்லைனா இதை விட இதே பட்ஜெட்டில் பெட்டர் பிளேஸ் நீங்கள் வேறு ஏதாவது கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணலாம், ஸோ தட் அடுத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க போறீங்க. அன்டில் தென் இட்ஸ் பை பை.